முதல்ல அனைவருக்கும் வணக்கம். பதிவுகள்லாம் சொல்கிறதுக்கு முன்னால் முதல் விஷயம் வந்து ரொம்ப சாரி, நம்ம வந்து கொஞ்சம் நேரம் பேசியிருந்துருக்க முடியும், ஆனால் 6:30 தான் வர முடிஞ்சது. நாங்கள் ரொம்ப அட்ரெஸ்மெண்ட் பண்ணிட்டோம் டிராஃபிக்கை, அதனால் லேட் ஆகிடுச்சு, அதனால் ரொம்ப சாரி. அது ஒன்று. ரெண்டாவது, ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் இதெல்லாத்துலேயும் நிறைய வார்த்தைகள் நிறைய பேர் எழுதுவாங்க, அது எல்லாத்தையும் விட ஒருவேளை நான் நாடகத்துறை பின்னணியிலேருந்து வந்ததுனால எனக்கு வந்து அந்த ஆடியன்ஸுடைய பல்ஸை நேர்லேருந்து பார்க்குறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். சார் பேசும்போது சரி, மேடம் பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் இவங்க அவர் ரொம்ப கூச்சப்பட்டார். அனு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்துடுறதுனால தான் அவங்க கூச்சப்பட்டார். அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே கூட ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க, பட்டு நாங்கள் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க இதில். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு, இதை மட்டும் நான் சொல்லிட்டு அப்புறமா அவங்க என்னென்னா, அதாவது திரைப்படங்களை விட வெப்சீரிஸ்க்கு வந்து இலக்கியத்தோட இன்னும் கொஞ்சம் க்ளோஸரான ஒரு ரிலேஷன் இருக்குது. என்னென்னா, அவங்களுக்கு இத்தனை கதைப்பாத்திரங்களை அதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், நிறைய லேயர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், நிறைய மொமெண்ட்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அப்போது இலக்கிய கூட்டங்களில் வெப்சீரிஸை பற்றி பேசுகிறதும், வெப்சீரிஸ் வந்து நிறைய இலக்கியங்களை உட்படுத்துறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்போது அப்போ தான் இந்த பணுவல் மாதிரியான இந்த மாதிரியான கூட்டங்கள் படங்களுக்கு எவ்வளவு நடக்குதோ அதை விட அதிகமாக முக்கியமாக அந்த வெப்சீரிஸ்க்கு நடக்கும். அதுக்காக இது பணுவலுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. அப்புறம் வந்து கேள்வி வந்து என்னென்னா, அம்மனிங்கிறது வந்து சீசன் அடுத்த சீசன்களுக்கான ஒரு சில ஸ்கோப்பை பில்ட் பண்ணுறதுல அதுவும் ஒன்று. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கோப்பை பில்ட் பண்ணி வச்சுருக்கு. அது போக போக தெரியும் நம்ம அடுத்தது சீசன் எப்போ என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வரும். அப்போ அதுக்கு ஒரு மிகப்பெரிய உழைப்பு ஆரம்பிச்சிருக்கு, பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு பார்க்கணும் உங்களுக்கு. ஸோ இது முதல்ல வந்து இதோடைய என்டையர் ரைட்டிங் கிரெடிட் வந்து கோஸ் டு புஷ்கரன் கேட்டு. ஸோ அவங்க தான் வந்து விக்ரம் வேதாங்கிறதே ஒரு மித்தாலஜியிலிருந்து எடுக்கப்பட்ட கதை தானே, அதே மாதிரி தான் இதையும் அதை அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு அது உண்டு, எனக்கும் அது பர்சனலாக நான் ஆசைப்படுவேன் மித்தாலஜி, பட் நமக்கு இது வந்து ரெடிமேடாக வந்து சர்வ் பண்ணிட்டாங்க டேபிளில், அதுவும் ரொம்ப ரொம்ப சுவையோடு சர்வ் பண்ணவொடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் என்னென்னா, அவங்க சொன்ன மாதிரி முதல்ல அந்த கதையை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மித்தாலஜி அட்டாச்மெண்ட் கிடைக்கிதுன்னும் போது அவங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ அது வந்ததுக்கப்புறமா அதுக்குள்ளே ஒரு டீட்டெயில் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி 9 வைபவம் அந்த திருவிழா, அதோட சேர்த்து நம்ம 8 எபிசோடையும் அதோட பேரலாக ஒர்க் பண்ணுறதுங்கிறதுலாம் நிறைய ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமா அந்த ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கும் நம்ம கண்டெம்பரரியில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கும் என்ன மாதிரியான க்ளோஸரான ஒரு விஷயம் இருக்குது, அதாவது அவங்க ஐயா சொன்னாங்க. அதே மாதிரி அதாவது அம்மன் அலங்காரத்துலேருந்து ஊஞ்சல் ஆட்டம் வரைக்கும் குளத்தில் இறங்குதல் வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து கண்டெம்பரரி ஸ்டோரிக்குள்ளார ஒரு ஒரு மேட்ச் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில் வந்து அதுக்கப்புறமா வந்தது. அதுக்கப்புறமா எல்லாம் வந்து டீல் கொடுத்தோடனே அப்புறமா நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ணணும்ல, அப்போ அது ஒரு பெரிய வேலை. நாங்கள் வந்து இறங்கி அதுக்குள்ளார நிறைய ஆட்டம்லாம் போட்டோம். அது ஒன்று. முக்கியமாக வந்துட்டு உங்களுடைய கேள்விகள் அதில் வந்து என்னென்னா, நார்த் ஆர்காட்டில் இருக்குது இல்லையா அது அந்த இந்த மயானக்கொள்ளைங்கிறது. ஆனால் மயானக்கொள்ளை வந்து மொத்தம் நார்த் ஆர்காட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் நடத்துகிறாங்க. ஆனால் வேறு வேறு கதைகள் சொல்கிறாங்க, வேறு வேறு வேர்ஷன்ஸ் இருக்குது மயானக்கொள்ளைக்கு, வேறு வேறு வேர்ஷன்ஸ் இருக்குது. அது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது மயானக்கொள்ளைக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு நிறைய ஃபெஸ்டிவல்ஸு மைக்ரோ ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது தமிழ்நாடு முழுக்க, எக்கச்சக்கமாக இருக்குது, சின்ன சின்ன சின்னதாக இருக்குது. அது வந்து அதை நாங்கள் வந்து சீசன் மூலமாக தான் நாங்களே சொல்லலான்னு இருக்கோம் உங்களுக்கு, அதை நான் இப்போ அதை பற்றி பேசலை. அப்போது அதில் எப்படி நடக்குதுன்னா, உங்களுக்கு ஒரு குலதெய்வத்தை வழிபட்டுருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு குறிப்பிட்ட மக்கள்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வெவ்வேறு ஊர்களுக்கு போகும்பொழுது இந்த சாமியுடைய பிடிமண்ணை எடுத்துக்கிட்டு போய் வெவ்வேறு இடங்களில் வச்சு அங்கே கும்பிடுவாங்க. இப்போ என்னுடைய குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ் மங்கலத்தில் இருக்குது, அந்த பிடிமண்ணை எடுத்துகிட்டு சங்கரன் கோயிலில் ஒரு குரூப் இருக்குது, ஒரு பக்கம் சென்னையில் இருக்குது, இவங்க எல்லாருமே கும்பிடுவாங்க. அப்போ அது இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவாக இன்னும் கொஞ்சம் ஆத்தென்டிக்காக அதை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபெஸ்டிவலையும் சேர்த்தே அந்த ஊரில் செய்வாங்க. ஸோ இந்த கதை பிரகாரம் பார்த்திங்கன்னா, சண்முகமும் அவனோட தம்பி குணாவும் பூசாரியாக வரக்கூடியவரும் இவங்க எல்லாருமே வெளியூர்லேருந்து வந்து சாமலூரில் குடியேறினவங்க தான்.
அப்படி குடியேறும் போது தான் அங்கே அங்காளம்னை கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலமாக தான் இங்கே வந்து மயான கொள்ளை வந்திருக்கு. இப்படி ஒரு டீட்டெயில் பேக்ராப்பில் வச்சுருக்கோம். அது ரொம்ப பேக்ராப்பில் இருக்கு. அதை வச்சதுனால பார்த்தீங்களா அவர் பண்ண வேலை தான் இல்லை. அது தேவைப்பட்டுச்சு, அது தேவைப்பட்டுச்சு, அதை எடுக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. அதை வந்து சரக்கு அடிச்சுட்டு மொட்டை மாடியில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல அந்த டீட்டெயிலும் வந்திருக்கும், அந்த அந்த டீட்டெயிலையும் வந்திருக்கும். அப்போது அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம். இல்லை அது சீட் பண்ணல, இல்லை இல்லை அதான் அவன் அவன் வந்து அப்படி பண்ணலை. அது வந்து ஒரு அந்த நேரத்துக்கு ஒரு வியூவராக ஆடியன்ஸாக எனக்கு வந்து அந்த ஆஸ்மாவை அந்த டென்ஷனில் நம்ம கொண்டு வந்தோன்னா, அதாவது லாஜிக்கலாக கரெக்டாக இருந்தாலும் அதை அந்த இடத்துல வச்சேன்னா எனக்கு ஒரு செகண்ட் அப்படி விலகுது, அந்த 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 ஆக்சுவல் கொலையிலேருந்து ஒரு செகண்ட் அப்படி நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் அதை வந்து வேண்டானே கான்சியஸாக அவாய்ட் பண்ணிட்டேன். நான் இப்போது வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு பொதுவாக ஜல்லி தேவைப்படுற ஒரு விஷயம் இருக்குங்க. அது வந்து நார்த் இந்தியாவில் ரியலாகவே ஒரு ஹில் ஸ்டேஷனில் சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. நான் இன்ஃபேக்ட் அங்கே போய் ஷூட் பண்ணுன்ற ஒரு ஆரம்பத்துலலாம் ஒரு பிளான் பண்ணிட்டு அதெல்லாம் ரொம்ப டூ மச், இன்ஃபேக்ட் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது, ஹிமாச்சல் பிரதேஷில். ஸோ அது ரொம்ப ஓவராக இருக்கும், ஏற்கனவே இதில் பெரிய பட்ஜெட், அதில் யாருக்கெல்லாம் போவானான்ற முடிவு எடுத்தோம். ஒன்றொன்று வந்து சொன்ன மாதிரி ஒரு அழகியலும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் தான். நன்றி. அழகின்னு ஒரு முக்கியமான காரணம் தான். ஆனால் அதை விட என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த இந்த கதைக்குள்ளார குவாரி தேவைப்படுது, கல் குவாரி தேவைப்படுது. அந்த கல் குவாரியை ஒட்டின ஒரு ஏரி தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்து சுடுகாடு தேவைப்படுது. இது எல்லாமே வந்து வெறுமனே அந்த ஜியாகிரஃபிக்கலாக இருக்கிற விஷயங்கள் மட்டும் கிடையாது, அதுக்கு எல்லாமே கேரக்டர்ஸ். அவங்க எல்லாருமே கேரக்டர்ஸ். அவன் இவன் தான் பேசணும், அவன் பார்த்தா குவாரி அந்த பையன், அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்றது பேச. அப்போது அந்த கேரக்டர்ஸை வந்து அது அது வெறுமனே ஜியாகிரஃபிக்கலாக மட்டும் இல்லாமல் அது கேரக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணால் நம்ம அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சாலிடான ஒரு லொக்கேஷனை பிடிக்க வேண்டியிருக்கு. ஒன்று ரொம்ப முக்கியம் என்னென்னா, இந்த வேர்ல்டு பில்டிங்ன்றது இருக்குல்ல, அந்த வேர்ல்டு பில்டிங்க்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான சில மொமெண்ட், சில பொசிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு, சில சில அழுத்தமான ஒரு விஷயங்களை அது அந்த அந்த கதைக்குள்ளே வைக்க வேண்டியிருக்கு. இப்போ அந்த வேர்ல்டில் இதெல்லாம் ஒரு பார்ட்டாக இருந்துச்சுன்னா தான் இது எல்லாமே கதையை அதுவாகவே சொல்ல ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு தன் தன்மை இருக்குது அதுக்கு. இப்போ அதுதான் அதுக்காக ஒரு வாண்டடாக சூஸ் பண்ண இடம் தான் அது எல்லாமே. இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க பண்ணுறதா தான் இருந்தது, அவங்க கதை எழுதி அவங்க பண்ணுறதா தான் இருந்தது. பட் அவங்களுக்கு மற்ற சில ப்ராஜெக்ட்ஸ் இருந்ததுனால அமேசான் சைட்லேருந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க, மற்ற டேரக்டர்ஸ்ட்டை கொடுத்து பண்ணுற மாதிரியான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரெண்டு டேரக்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு நாலு ஆரம்பிச்சிது. ஆக்சுவலாக ஆமாம், இன்னும் டேரக்டர்ஸ் ஜாஸ்தியாக ரெண்டு ரெண்டு எபிசோடாக கொடுக்கலாம் அப்படிலாம் யோசிச்சுருக்காங்க, அதெல்லாம் அவங்க சொல்லி தான் தெரியும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக அரைவானது வந்து ரெண்டு டேரக்டர்ஸாக பண்ணோம் அப்படிங்கிறது தான். நாங்கள் எழுதி பண்ணுறதுக்கும் இதுக்கும் ஆமாம் அடாப்ட் ஆகணும்ல, அது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருந்தது. முதல்ல ஃபஸ்ட்டு படிச்சுட்டு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் அதை வந்து அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக, நமக்கு சில கருத்துக்கள் இருக்கும் இல்லையா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு ஓப்பனாக அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க, எப்படி பார்க்குறாங்க இந்த உலகத்தை, எப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தது. அது வந்து நமக்கு ஒரு சில அபிப்பிராயங்கள் இருக்கும், அதை உடச்சிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு நியூட்ரல் கண்ணோட்டத்தோடு பார்த்துட்டு அதை வந்து நம்ம புரிஞ்சு உள்வாங்கிக்கணும். உள்வாங்கிட்டு திருப்பி நம்மளோட கருத்தை வழியாக கூட போகலாம், அதை ஆனால் நீங்கள் அதை பிடிச்சிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு வந்து பெரிய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் உட்காந்து பெரிய டிஸ்கஷன் நடந்தது. முதல்ல நாங்கள் எழுதிட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் கொடுத்த ஸ்கிரிப்ட் புக்கு வந்து ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருப்போம், இவ்வளோ கொஸ்டின்ஸும் அண்டர்லைன்ஸும் ஒரு ஒரு அவங்கள வந்து போட்டு டார்ச்சர் பண்ணிட்டோம், இது என்ன இது ஏன் அப்படி இப்படி இருக்கு புரியுதா. அந்த இப்போ அந்த அளவுக்கு அது போய் அதுக்கு ஒன்று ஒன்றுக்கும் பொறுமையாக பதில் சொல்லி ஒரு கிளாரிட்டி வந்து, இப்போ எங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்காததுக்கு அவங்க சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கிட்டாங்க,
இது இப்படி போகலாம், இது எனக்கு இடிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசணும். அதுக்காக ஒரு டிராஃப்ட் போச்சு. ஸோ அது அந்த ப்ராசஸ் போய் எல்லோரும் சேம் பேஜில் இருக்கிறோம், ஓகே இதுதான் ஷூட்டிங் டிராஃப்ட்டு, இது இது போகலாம் அப்படின்னு கிக் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் உள்ளே இறங்கிச்சு. அந்த ப்ராசஸ் நடந்ததில் அது மட்டும் இல்லை, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த டெவலப்மெண்ட் நின்றாது. ஷூட்டிங்கில் கடைசி செகண்ட்லலாம் மாறும் சீன்ஸ், நிறைய டைலாக்ஸு, நிறைய சீன்ஸு, நிறைய இப்போ அந்த நீங்கள் சொல்கிறீங்களே அந்த பாடியை தூக்குறதுல, அதெல்லாம் ரொம்ப எழுத்தில் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. அதை அப்படியே பெருசாக்கி பண்ண ரொம்ப சினிமேட்டிக்காக மாற்றணும்னு சொல்லி பிளான் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நிறைய சேஞ்ச் பண்ணிச்சு. ஸோ அது அதுக்கான ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா, அது வந்து அந்த பரிமாற்றத்தில் நடந்துச்சு. அந்த ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பட் அது ஒன்ஸ் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சுனாக்கா அதுக்கப்புறம் கேம் தான் விளையாடி காமிக்கிறதான். ஆக்சுவலாக நீங்கள் இந்த கேள்வி வந்து புஷ்கர் கதையத்தை கேட்கணும், ஏன்னா வந்து எழுதி நம்ம உங்களுக்கே தெரியும் அப்போ இந்த ஸ்கிரிப்டோடைய ஒர்க் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. இவ்வளோ ஒர்க்கு 1.5 வருஷம் வந்து ரெண்டு பேரும் போட்டுருக்காங்க, போட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து இன்னொருத்தனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த அது எப்படியாப்பட்ட வழின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்ல. அப்போது வந்து எழுதி போட்டு அதை வந்து நீ யாராக வேணால் இரு, நீங்கள் மிகப்பெரிய சத்யஜித்ரேவே வந்தாலும் அவங்க கையில் கொடுக்கும்போது அந்த தன்மை தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். அப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் விஷனை வந்து அவங்க கிட்ட கிளாரிஃபை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஓவரால் விஷன் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஒரு சீனுக்கும் ஒரு ஒரு விஷன் இருக்குது, ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஒரு விஷன் இருக்குது. இந்த சீனை அவங்க வச்சதுக்கு காரணம் என்னங்கிறது மட்டும்தான் எங்கள் கேள்வியாகவே இருக்கும். நீங்கள் ஏன் அந்த சீனை வச்சிங்க, எதுக்காக இந்த கேரக்டர் வச்சிங்க? ஸோ அப்போ விஷனுக்குள்ளேயே தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம், அது இல்லைன்னா அந்த சீம்லெஸ்னஸ் வந்திருக்காது. இப்போ நீங்கள் ஒரு இந்த எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, யாரும் எல்லோரும் சேர்ந்து வேலை செஞ்ச ஃபீல் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, யாரும் ஒரே ஆள் பண்ண மாதிரி இருக்குல்ல. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க எழுதுனதை எடுத்தது கிடையாது, அவங்க ஏன் இதை எழுதுனாங்கங்கிற இடத்துல இருந்தால் நாங்களும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். அது 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 வந்து அது அதுதான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து திருப்பி கூட நிறைய தடவை பண்ணிவிடுவோம், ஆனால் இந்த இந்த இடத்த நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி பண்ணவே முடியாது இனிமேல். ஏன்னா இது ஒரு ஃபஸ்ட் டைம் ஃபன் இல்லை, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. இல்லை குஹன் வந்து ஆக்சுவலாக ரைட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஆள், ரொம்ப லிட்ரேச்சர் நாலேஜ் இருக்கிற ஆள், நிறைய ரிவ்யூஸ்லாம் பண்ணுவார், அதாவது இது வரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவரோட இன்ட்ரெஸ்ட் ப்ரைமரிலி ரைட்டிங்கில் ஸ்கிரிப்டில் இருக்கிறதுனால அவருக்கும் அவர்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தாச்சு. அந்த பையனுக்கு நல்ல அந்த சென்ஸ் இருக்குது, நல்ல கேள்விகள் நிறைய. இப்போ நம்ம பண்ணுற வேலையே கொஞ்சம் கூடுதலாகவே நிறைய அதுவே டெடிக்கேட்டடாக பண்ணிகிட்ருப்போம். இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம வந்து கிளியர் கிளாரிஃபை ஆனதுக்கப்புறமாவும் த்ரூட் நீங்கள் வந்து ஷூட் பெரிய ப்ராசஸ்ஸை, இது வந்து ரொம்ப பெரிய மலையை நகர்த்துற மாதிரியான ப்ராசஸ்ஸான. அப்போ வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு, ஆமாம் ஒரு ஆள் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு கான்சியஸாக போட்டுக்கிட்டால் தான் நம்ம அதை கொஞ்சம் நிம்மதியாக விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம போயிட்டே அது டைலாக் என்ன நம்ம மாற்றணுமே, அது என்ன ஏன் எதுக்கு அப்படி பேசணும் அப்படின்னு திருப்பி நம்ம கன்சல்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸாக போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் கவனத்தை செலுத்துறதுக்கு அது ஒரு முக்கியமான சும்மா இல்லை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு இது ஆக்சுவலாக எங்கேயும் டைலாகாவோ எங்கேயும் சொல்லலை, ஆனால் அந்த ஃபேக்ட்ரி வந்து வெடிக்குது இல்லையா, அது வெடித்து இங்கே இருக்கிற ரெண்டு பேர் விழுவாங்க கீழே. அது ஏன் அப்படி வைக்காமல் சும்மா சிம்பிளாக வேறு மாதிரி ஏதாவது பண்ணிடலாம் இல்லையா, ஏன் அப்படி வச்சுதுன்னா அவங்க வச்ச பேரண்ட்ஸ் வச்ச தீ தான் அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணுது ஃபைனலி அப்படிங்கிற கனெக்ஷனை போடுறது தான். அது வந்து விஷுவலாக மட்டும்தான் இருக்காது, வேற எங்கேயும் டைலாக்லேயோ எங்கேயோ அழுத்தம் கொடுத்து சொல்லலாம். சின்ஸ் ஆஃப் த ஃபாதர் அது அது இருக்குது, ஆனால் இப்போ நான் அந்த வெடித்தது சொல்கிறேன் இல்லையா, அது உங்களால் உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அது அது சொன்னால் தான் அது விஷுவலாக இருக்கும், அது சொன்னால் தான் புரியுன்ற. ஸோ அது அது வந்து ரொம்ப நீங்கள் சொல்கிற டாபிக் வந்து ரொம்ப பர்டிகுலராக படம் ஃபுல்லாக அது இருக்குது, அதுதான் அது ஒரு அதுதான் மேஜர் டாபிக். இதில் இல்லை அது வந்து ரொம்ப இம்பைம்டாக இருக்குது அவ்வளோதான். அதாவது வெளிப்படையாக வந்து பேரண்ட்ஸு பேரண்டிங்கை பற்றி நம்ம பேசலை, ஆனால் பேரண்டிங் வந்து ஒரு ஒரு சைல்டு அப்யூஸ் பண்ணப்படுற இடத்துக்கு பின்னால் வந்து ஒரு டிஸ்டர்ப்டு ஃபேமிலி இருக்குங்கிற ஒரு யதார்த்தத்தை நம்ம அது சொல்லாமல் தான் சொல்லியிருக்கோம் அதுக்குள்ளே, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் அது முகேஷ் ஷெட்டியும் அவங்க அப்பனு பையனுக்குமே கூட இருக்குது,
என்ன அதே மாதிரி அதிசயம் உடைய அது வரைக்கும் ரொம்ப அன்பாகவும் ரொமான்டிக்காகவும் இருந்த கப்பலுடைய பிள்ளையாக அதிசயம் இருந்தது. அதிசயம் தி மோஸ்ட் இன்னசென்ட் ஆக்சுவலாக, அவன் வந்து மோஸ்ட் இன்னசென்ட்டு. அவன் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சக்கர மாதிரியே, அவன் வந்து எல்லாமே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். இவன் அப்படியே வந்து எல்லாமே மோசம் நினைப்பான், எல்லாமே நல்லது நினைப்பான், அப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் தான். அப்போது இவன் ஸோ அந்த பாசிட்டிவான திங்கிங்க்கு பின்னால் ஒரு ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஃபேமிலி இருந்திருக்குல்ல, அது காதலின் அடிப்படையில் வாழ்ந்த ஒரு ஃபேமிலியாக இருந்திருக்குல்ல. அப்போது இது எல்லாமே வந்து நம்ம இதுதான் மெசேஜ் ஆக்சுவலாக. நம்ம இதுக்கு இதை வந்து வெளிப்படையாக நம்ம வார்த்தைகளில் சொல்லலையே தவிர, பட் அது ஆக்சுவலாக அதை தான் நம்ம மெசேஜாக மென்ஷன் பண்ணுறோம். அது என்னன்னா சார், ட்விட்டரில் நிறைய பேர் அதாவது என்ன போட்டிருக்காங்கன்னா, ஆர்டர் என்று பாவம் பசியில் வேலை பார்த்தார் போல இருக்கு, பாவம் பாவம் வருன்னு நினச்சிட்டு சொன்னாங்க. அவருக்கு தமிழ்ல அதில் என்னன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுக்கும் இதில் ஒரு அவர் ஒரு காரணம், வேற ஒரு இடத்துல வேற ஒரு ஜீப்பில் வர்ற பொழுது ஒரு சின்ன கான்வர்சேஷனோட பிட்டில் என்னென்னா அதிரசம்னு சொல்லுவாப்பில்ல, அவங்க அம்மா வந்து அதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து என்னைய அதிரசம் லட்டுன்னுட்டு தூக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஆ